வேலூர் அருகே குடிப்பதற்காக மனைவியின் தாலி மற்றும் ஏடிஎம் கார்டை பறித்து வந்த கணவர் தாலியை வைத்துக் கொண்டு பணம் கொடுக்க மறுத்ததால் ஏடிஎம்மில் பணம் எடுக்க முயன்றுள்ளார். ஏடிஎம்மிலும் பணம் வராததால் ஆத்திரத்தில் ஏடிஎம் இயந்திரத்தை கோடாரியால் வெட்டி சேதப்படுத்தி பணத்தை எடுக்க முயன்று சிக்கியுள்ளார். மது போதைக்கு அடிமையானவரின் விபரீத செயலின் பின்னணி என்ன? வேலூர் அடுத்த ஊசூரில் அணைக்கட்டு சாலையில் உள்ள தனியார் ஏடிஎம் இயந்திரத்தை இன்று காலை 8 மணியளவில் மர்ம நபர் ஒருவர் மரம் வெட்டும் கோடாரியால் அடித்து உடைத்து சேதப்படுத்தி கொண்டிருந்தார். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் உடனடியாக அரியூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து சென்ற அரியூர் போலீசார் ஏடிஎம் இயந்திரத்தை கோடாரியால் வெட்டி உடைத்து சேதப்படுத்திய நபரை பிடித்து விசாரணை நடத்தினர். போலீசார் நடத்திய விசாரணையில் ஏடிஎம் இயந்திரத்தை மரம் வெட்டும் கோடாரியால் அடித்து உடைத்து சேதப்படுத்திய நபர் குடிபோதையால் மனநலம் பாதிக்கப்பட்ட ஊசூரைச் சேர்ந்த 53 வயது கந்தசாமி என்பது தெரிய வந்தது. கந்தசாமி வேலைக்கு ஏதும் செல்லாமல் குடிபோதைக்கு அடிமையாகி மனநலம் பாதிக்கப்பட்டு அப்பகுதியில் சுற்றி வந்துள்ளார். இன்று காலை கந்தசாமி தனது மனைவியிடம் குடிப்பதற்கு பணம் கேட்டு தகராறு செய்துள்ளார். மனைவி பணம் கொடுக்க மறுத்ததால் அவரிடம் இருந்த ஏடிஎம் கார்டு மற்றும் அவரது தாலியை பறித்து வந்துள்ளார். மனைவியிடம் இருந்து பறித்து வந்த தாலியை அப்பகுதியில் உள்ளவர்களிடம் கொடுத்து பணம் கேட்டுள்ளார். இவர் ஏற்கனவே குடிபோதையில் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதை தெரிந்து அப்பகுதி மக்கள் யாரும் அவருக்கு பணம் கொடுக்க முன்வரவில்லை. இதனால் மனைவியிடமிருந்து பறித்து வந்த ஏடிஎம் கார்டு மூலம் பணம் எடுக்க அணைக்கட்டு சாலையில் உள்ள தனியார் ஏடிஎம் மையத்தில் முயற்சி செய்துள்ளார். அப்பொழுது ஏடிஎம்மிலும் பணம் வராததால் ஆத்திரமடைந்த கந்தசாமி விறகு வெட்டும் கோடாரியை எடுத்து வந்து ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து பணத்தை எடுக்க முயற்சித்தது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. ஏடிஎம் இயந்திரம் சேதமடைந்த நிலையில் அதிலிருந்து பணத்தை கந்தசாமியால் எடுக்க முடியாததும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அவரை மருத்துவமனையில் அனுமதித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். குடிப்பதற்கு பணம் இல்லாததால் விறகு வெட்டும் கோடாரியால் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து சேதப்படுத்திய சம்பவம் அணைக்கட்டு சுற்று வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.